Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கழுத்தறுத்தான் கோழியினுடைய அம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். இந்த கோழிக்கு கழுத்தறுத்தான் கோழி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய கழுத்தில் வந்து முடி இருக்காது. தோற்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுவிடை கோழி மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த கழுத்தறுத்தான்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேவலும் இருக்குது, கோழியும் இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கழுத்தறுத்தான் கோழி ஒன்று மட்டும்தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கழுத்தறுத்தான் கோழி போட்ட முட்டை. முட்டையிலுமே கூட பார்த்திங்கன்னா சைஸில் சிறுவிடை மாதிரி தான் இருக்கும். கழுத்தறுத்தான் கோழியும் வந்து அடப்படுக்கும். இந்த முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுவிடை சேவலும் கழுத்தறுத்தான் கோழியும் இணைந்து இட்ட முட்டை தான் இது. சமீபத்தில் வந்து நான் கோழி அடை வச்சுருந்தேன். அந்த அடை வைக்கல வச்சதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுவிடை கோழி முட்டையும் இருந்துச்சு, வான்கோழி முட்டையும் இருந்துச்சு, அண்ட் கழுத்தறுத்தான் கோழிகிட்ட முட்டையும் வச்சுருந்தேன். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா மூன்றோ நான்கோ வந்து இந்த கழுத்தறுத்தான் கோழிகிட்ட முட்டை வச்சுருந்தேன். அதில் ஒன்றே ஒன்று தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கழுத்தறுத்தான் கோழி மாதிரியே வந்துச்சு. மீதி மூணு கழுத்தறுத்தான் கோழி முட்டையும் நார்மலான சிறுவிடை கோழி மாதிரியே இருந்துச்சு. காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிறுவிடை சேவல் கூட இணைந்தனால வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஜீன் வந்திருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தறுத்தான் கோழி, கழுத்தறுத்தான் சேவல் இரண்டுமே இணைந்து வருகிற முட்டைகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து அந்த கழுத்தறுத்தான் கோழி இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஜெனட்டிக்ஸ், அதாவது அதனுடைய தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி உள்ள பூர்வீகம் வந்து நார்மலான சிறுவிடை கோழிகளாக இருந்திருக்கலாம். அதன் காரணமாக ஒரு சில நேரங்களில் கழுத்தறுத்தான் கோழி அண்ட் கழுத்தறுத்தான் சேவல் இரண்டுமே இணைந்து எடுக்கிற முட்டைகளில் எல்லாமே சிறுவிடையாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோழி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே நான் அந்த கழுத்தறுத்தான் கோழி முட்டை வச்சுருந்தேன். ஆனால் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுவிடை கோழி கொஞ்சமாகவே வந்து பொறிச்சிருச்சு. கழுத்தறுத்தான் கோழியினுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா என்று சொல்லப்படுகிறது. அண்ட் இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு கழுத்தறுத்தான் கோழியினுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறுவிடை கோழி சைஸ் இருக்கும், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். மற்றபடி முட்டை வைக்கிறது, அடப்படுக்கிறது, அதனுடைய மற்ற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுவிடை கோழி மாதிரி தான் இருக்கும். இந்த கோழி குஞ்சுகளுடைய வளர்ச்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டு உற்பத்தி பண்ணி போடணும், புழு உற்பத்தி பண்ணி போடணும், கரையான் உற்பத்தி பண்ணி போடணும். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து எப்படி வந்து எந்த விதமான செலவினமும் இல்லாமல் கோழி குஞ்சுகளுக்கும் கோழிகளுக்கும் சத்தான புரதச்சத்து மிகுந்த புழு உற்பத்தி பண்ணி போடுறதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து கோழி குஞ்சுகளையும் கோழிகளையும் மொட்டமாரில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு நேச்சுரலான ஃபுட்ஸ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எந்த விதமான ஒரு ஃபீடை நம்ம வந்து வாங்கி போடுறதில்ல. அதுக்கு தேவையான மண்ணை நம்ம கொட்டி அதிலேயே வந்து நம்ம கோழி குஞ்சுகளை நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம், கோழிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து சமீபத்தில் நான் வந்து அதுங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்த இந்த வண்டு தான். ஸோ நம்ம வந்து நம்ம கோழிகளை கோழி குஞ்சுகளை நல்லா வயக்காட்டில் விட்டு வளர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக அதுவே வந்து அதுக்கு தேவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் இந்த ப்ரோட்டீன் சத்தெல்லாம் அதுவே வந்து தேடி எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், அதுவும் வந்து நம்ம மொட்டை மாடியில் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அந்த கோழிகளுக்கு எப்படி நம்ம என்ன மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாமோ அந்த மாதிரி கோழிகளுக்கு கம்ஃபர்டபுளாக அதனுடைய வளர்ச்சிகளுக்கு நல்லா நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் கோழிகளும் கோழி குஞ்சுகளும் ரொம்ப சூப்பராகவே வந்து வளர்ந்து வரும். ஸோ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து இந்த கோழி குஞ்சுகளுடைய வளர்ச்சிக்கு எப்படிப்பட்ட ஃபீட் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுடைய வீட்டில் வளர்ந்து வர கோழி குஞ்சுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பெஸ்ட்டாக வந்துடும். 11 கோழி குஞ்சுகள் பொறித்து 11 கோழிகளாக மாறின அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபீட்ஸ் கொடுத்தோம்னு நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் கழிவுல நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கோழி குஞ்சுகளுக்கு ஏற்ற மாதிரி மீன் கழிவுல நம்ம நசுக்கி கொடுத்துருக்கோம். இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒமேகா கண்டென்ட் இருக்கும், அயன் கண்டென்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து கோழி குஞ்சுகள் சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதுவரையும் நான் கோழிகளுக்கும் சரி கோழி குஞ்சுகளுக்கும் சரி என்ன எதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஊசி போட்டோ இல்லை வந்து ஒரு சத்து ஊசி போட்டோ சத்தான ஃபீடு வாங்கி போட்டோ அந்த மாதிரிலாம் நான் வளர்க்கலை. எப்போவுமே நான் வந்து அந்த நேச்சுரலான ஒரு அது போக்கையே நான் விட்டுருவேன். அதுக்கு நம்ம வீட்டில் வருகிற அந்த காய்கறி வேஸ்ட்டு அப்புறம் அடிக்கடி சேர்த்து போடுகிற இந்த மாதிரி அந்த கரையான் உற்பத்தி புழு உற்பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், நான் எப்படி கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து கோழிகளை வந்து இயற்கை முறையில் நம்ம விட்டு வளர்க்குறோமோ அவ்வளோத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளும் கோழிகளும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது எடுக்கிற முட்டைகளுமே கூட வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்.
இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாகவே நம்ம வீட்டில் செய்கிற ஒரு நாட்டு மருந்து பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு முருங்கைக்கீரை வேப்பையில் இன்னும் நிறைய இன்னும் ஒரு சில பொருட்களை வைத்து நம்ம வீட்டிலேயே வந்து அந்த நாட்டு மருந்து செஞ்சு கொடுக்கணும். அதுவுமே கூட பார்த்திங்கன்னா கோழிக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப அவசியம். அப்படி நம்ம கொடுக்கும்போது கோழிகளுக்கு எந்த விதமான டிசீஸும் அட்டாக் ஆகாது. அதுவும் ரொம்ப ஒரு நேச்சுரலான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை பற்றியும் நம்மளுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோழி முட்டைகள் வந்து நம்ம எப்படி வந்து அடையில் வைக்கணும், எந்த மாதிரியான ஒரு அடை வைக்கும் முறையை பயன்படுத்தினா எல்லா முட்டைகளும் பொரிக்கும், அண்ட் வந்து முட்டையை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து அடையில் வைக்கணும், அப்புறமேட்டுக்கு அந்த முட்டை பொரித்ததுக்கப்புறம் கோழி குஞ்சு பொரித்ததுக்கு உடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், கோழி பற்றி மாத்திரம் கிடையாது, முயல் வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு, லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பு, நாய் வளர்ப்பு, புறா வளர்ப்பு, இன்னும் பொது அறிவு சார்ந்த விஷயங்கள், மாடியில் தோட்டம் அமைப்பது, சமையல் குறிப்புகள் போன்ற நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் இன்னும் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இன்னும் எப்படிப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.